السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، وقال الله تعالى: كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. وقال أيضا: وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا الشهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. இன்றைக்கு நான் பேச போகக்கூடிய தலைப்பு என்னண்டா, முஸ்லிம்களின் வீழ்ச்சியால் உலகம் எதை இழந்தது? முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடைந்ததன் மூலமாக உலகத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன? அந்த அடிப்படையில் இஸ்லாமிய பேரறிஞர்களில் ஒருவர் தான் இப்னு ஜரீர் அத்தபரி ரஹ்மமுல்லா. மிகப்பெரிய ஒரு முஃபஸ்ஸிர், மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர். அல்லாமல் இப்னு ஜரீர் அத்தபரி ரஹ்மமுல்லா அதே போல் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்களில் மிக பிரபல்யமானவர். அல்லாமா இப்னு அசீர் ரஹ்மமுல்லா, இப்னு கசீர் அல்ல, இப்னு அசீர் ரஹ்மமுல்லா, இப்படியான அறிஞர்கள் இவர்கள். அவர்களுடைய வரலாற்று நூல்களில் அதே போல் கிறிஸ்துவ வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்களை நான் அவளும் முன்வைக்க விரும்புகிறேன். அதில் முதலாவது, உலகத்தில் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு வகையான பல கலாச்சாரங்களில் வாழக்கூடிய மக்கள் அந்தந்த காலத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்களில், ஒவ்வொரு நாடுகளில் பல வகையான கலாச்சாரங்களில் வாழ்ந்த மக்கள் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் இப்போ நான் பேசக்கூடிய காலம் எந்த காலகட்டம்னு சொன்னால், ஹஸரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மசீஹ், அதாவது கிறிஸ்டன் சொல்லுவாங்க, ஈசா அலைஹி ஸலாத்துக்கு பின்னால் 6வது 7வது நூற்றாண்டினுடைய சில நிகழ்வுகளை பற்றி நான் பேச போகிறேன். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் 600-700வது வருடம், இந்த 600வது 700வது நூற்றாண்டில் என்னென்ன நடந்துச்சு என்றதை பற்றி ஒரு சின்னொரு வரலாறு குறிப்பொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் உள்ள காலங்களை பிசி என்பதாக குறிப்பிடுவாங்க. பிசின்னு சொன்னால் பிஃபோர் கிறிஸ்ட், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் உள்ள காலம். பிசி 100னு சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலம். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் உள்ள காலங்களை ஏசி என்பதாக குறிப்பிடுவாங்க, ஆஃப்டர் கிறிஸ்ட், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் உள்ள காலம். இந்த ஏசி 6வது 7வது நூற்றாண்டில் உலகத்துடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? அந்த அடிப்படையில் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் அதே மாதிரி கிறிஸ்துவ வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உம்மத்தான், அதாவது கிறிஸ்துவ முஸ்லீம் வரலாற்று ஆசிரியர்கள் எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான் இந்த 6வது 7வது ஏசி 6வது 7வது நூற்றாண்டு உலக மனித வரலாற்றிலேயே மிகவும் கவலைக்குரிய காலகட்டம். இந்த வரலாற்று பாத்திரங்களில் கருப்பு பக்கங்களை கொண்ட இருண்ட நாட்களை கொண்ட காலகட்டம்தான் இந்த ஏசி 6வது 7வது நூற்றாண்டு என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர்கள் சொல்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் இந்த மனித நேயம், இன்சானியத், மனுஷத்துவே இது கடைசி கட்டத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம்னு சொல்கிறாங்க. இந்த மனித நேயம் மோசம் அடைவதிலிருந்து அதனுடைய கைகளை பிடித்து தடுக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியும் இந்த பூமிக்கு மேலே இல்லாமல் இருந்த காலம்னு சொல்கிறாங்க. அதனுடைய வருத்தத்தாலேயும் கவலையாலேயும் வீழ்ச்சியாலேயும் மிக தீவிரமான முறையில் காலங்கள் நாட்கள் கழிந்து கொண்டு போன காலம்னு சொல்கிறான். இந்த 6வது 7வது நூற்றாண்டில் மனிதன் அவன் தன்னை படைத்த ரப்பை மறந்திருந்தான், அதே போல் தன்னை மறந்திருந்தான், தான் மௌத்துக்கு பின்னால் செல்லக்கூடிய இடம் எங்கன்றதையும் மறந்திருந்தான், நேரான வழி எது என்பதையும் மறந்திருந்தான், நலவுகளையும் கெடுதியையும் பிரித்து விளங்காதவனாக இருந்தான், அழகானதையும் அசிங்கமானதுக்கு மத்தியில் வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்கு சக்தியற்றவனாக இருந்தான். அதே போல் மிக நீண்ட காலமாக நபிமார்களுடைய தாவத் விடுபட்டிருந்த காலம்தான் அந்த காலம். அதே போல்
நபிமார்களுக்கு பின்னால் நபிமார்கள் கொண்டு வந்த அந்த பிரகாசம், அந்த நூர், அந்த நேரான வழி, அது சில நாடுகளில், சில வீடுகளில், சில உள்ளங்களில் தான் அது ஒளிந்து கொண்டிருந்தது. அது நபிமார்களுக்கு பின்னால் வீசிய மிக பயங்கரமான அந்த ஃபித்னாவுடைய புயலின் மூலமாக அது அணைக்கப்பட்டு, நூக்கப்பட்டு, விளக்கப்பட்டிருந்த, அது இல்லாமலாக்கப்பட்டிருந்த காலம். அதே மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை துறையில் வாழும் முறையை சொல்லக்கூடிய மத குருமார்களே என்ன செஞ்சிருந்தாங்க, விலகியிருந்த காலம், மக்களுட்டு தூரமாகி விலகியிருந்த காலம். நல்ல சில நல்ல அடியார்கள் என்ன செஞ்சாங்க, இந்த ஃபித்னாக்களை புரிஞ்சு கொண்டு, இந்த ஃபித்னாக்களிலிருந்து மக்களிலிருந்து வெளியாகி, அவங்க தனிமையிலேயும் தேவாலயங்கள்லேயும் அதே போல் மடங்கள்லேயும் தஞ்சம் புகுந்து தனித்திருந்த காலம். வாழ்க்கை செலவிலிருந்து தப்புறதுக்காக வேண்டி சில முனாஃபிக்கின்கள் மத தலைவர்களாக உருவெடுத்திருந்த காலம்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆன்மீகம், அரசியல், மத போராட்டத்தில் இந்த மதகுருமார்கள் தோல்வி அடைஞ்சிருந்த காலம். அதே போல் இந்த முனாஃபிக்கின்கள் அவர்கள் அரசர்களோட சமரசம் கொண்டு, அரசர்களோட சேர்ந்து பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் அடாவணித்தனத்துக்கும் உதவியாக இருந்த காலம். அதே போல் மனிதர்களுடைய பொருட்களை அநியாயமாக முறையில் பறித்து சாப்பிட்டு கொண்டிருந்த காலம். இந்த காலகட்டத்துக்கு முஸ்லீம் அறிஞர்கள் வச்சிக்கிற பேர் என்னான்னு சொன்னால் ஜாஹிலியா காலம். பொதுவாக வந்து நாங்கள் ஜாஹிலியா காலம்னு சொல்கிற நேரத்தில் அரபிகளுடைய ஜாஹிலியா காலத்தை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அதே காலகட்டத்தில் உலகளாவிய மட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜாஹிலியத், அந்த இருளான அந்த காலம் எப்படின்றத பற்றி நான் இப்போ பேச போகிறேன். அந்த காலத்தில் வாழ்ந்த சில மதங்கள், சில சமுதாயத்துடைய நிலைமைகள் எப்படி இருந்துச்சு? அந்த காலத்தில் உலகத்தில் இருந்த பெரிய பெரிய மதங்கள் எல்லாம் முனாஃபிக்கீன்கள், முஹர்ரிஃபீன்களுடைய விளாட்டால் சேதமடைஞ்சு நாசமடைஞ்சிருந்த காலம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த மதத்துடைய தோற்றம், அந்த மதத்துடைய உயிரோட்டமே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. அந்த மதத்துடைய ஆரம்ப உரிமையாளர்கள் கபர்லேருந்து வந்தாங்கன்னு யோசிப்பாங்க, இந்த மதத்தையாக நாங்கள் விட்டுட்டு போனோம்னு யோசிப்பான். அந்த அளவுக்கு மிக பயங்கரமான மோசமான ஒரு நிலைமையில தான் அந்த மதங்கள் இருந்துச்சு. அந்த காலத்து நாகரிகங்களும் கலாச்சாரங்களும் ஆட்சி அரசியல் எல்லாம் இன் ஹிலாலாவி இஹ்திலாலாவி, அதாவது ஏற்றம் தாழ்வடைஞ்சி சிதைவடைஞ்சி மோசமான ஒரு ஒழுங்கில் காட்சி அளிச்சு கொண்டிருந்த காலம். நபிமார்களுடைய தாவத் ரிசாலத் விடுபட்டு மோசமான ஒரு நிலைமைக்கு உலகம் உள்வாங்கப்பட்டு இருந்துச்சு. இந்த தீனு சமாவியை விட்டும் உலகம் பூரமாக்கப்பட்டிருந்துச்சு. மனிதர்களுடைய ஆட்சியில் ஒரு நிலையான, ஒரு சீரான அமைப்பு இல்லாமல் இருந்துச்சு.